ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கேரட் பொரியல். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, ரெண்டு கொத்து கருவேப்பிலை, அரை கிலோ கேரட் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இது வந்து அரைக்கிறதுக்கு 4-5 சின்ன வெங்காயம், 1/2 கப் துருவுன தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 4-5 பச்சை மிளகா. உங்கள் காரத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்க்கலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கேரட்டுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா வெங்காயமும் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை கம்ப்ளீட்டாக எண்ணெயிலையே வதக்கிடலாம், ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை 100 ml அதுக்கு கம்மியாக கூட கொஞ்சமாக சேர்த்து இப்படி தொளிச்சு விட்டால் கேரட் வந்து சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி சேர்த்து இப்போ அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம வந்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் சேர்த்து அது கூட மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சிடலாம். கேரட்டை வந்து இடையில இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட் பொரியல் வந்து அந்த இனிப்பாக இருக்கிறதுனால சில பேருக்கு அது பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் வத்திருச்சு, தண்ணியும் வத்திருச்சு, கேரட்டும் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் மிக்ஸ், அதை சேர்த்துடலாம். நம்ம 4-5 பச்சை மிளகாய் சேர்க்கறனால காரமாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கேரட் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், உடனே காலி ஆகிடும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிட்டு ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.